பறக்கும் அனைத்து கலன்களையும் நம்ம விமானம் தான் சொல்லுவோம். அது எந்த வகையில் பறந்தாலும் சரி, ஜெட் இன்ஜின்கள் வைத்திருந்தாலும் சரி, ப்ரொப்பல்லர் இன்ஜின்கள் வைத்திருந்தாலும் சரி, இல்லை ராக்கெட் இன்ஜின்கள் வைத்து பறந்தால் கூட விமானம்னு சொல்லுவோம். இந்த ஏர்கிராஃப்ட் சீரீஸில் இந்த அனைத்து வகையான விமானங்களின் செயல்பாட்டிற்கு பின்னாடி இருக்கிற அறிவியலையும், அதன் வகைகள், அது எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதையும், அந்தந்த வகைகளில் இருக்கிற முக்கியமான விமானங்களையும் தெளிவாக தமிழில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி விளக்க போகிறோம். இந்த வீடியோக்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதன் மூலம் உங்களுக்கு நாங்கள் வீடியோ போட்டோன்னே உடனுக்குடன் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். ஒரு விமானம் காற்றை விட எடை குறைவாக இருந்ததுன்னா தண்ணியில் எப்படி ஒரு மரக்கட்டை மிதக்குதோ அதே மாதிரி விமானமும் காற்றில் மிதக்கும். அதை தான் நம்ம லைட்டர் தன் ஏர் விமானம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு வகை நம்ம பார்க்குற ஃபைட்டர் ஜெட், நம்ம பறக்கிற டிரான்ஸ்போர்ட் விமானங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதன் கொள்ளளவு எவ்வளவோ அந்த அளவு உள்ள காற்றோட அதோடைய எடை பல மடங்கு அதிகமாக தான் இருக்குது. இதனால் இதை ஹெவியர் தன் ஏர் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஏர்கிராஃப்ட் எவ்வாறு மேலே எழும்புது அப்படின்றத பொறுத்து ஏரோஸ்டாட் மற்றும் ஏரோடைன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் ஏரோஸ்டாட்டுகளை பற்றி பார்ப்போம். இந்த ஏர்கிராஃப்ட் சீரீஸில் ஏன் இதை முதல்ல கவர் பண்ணுறோம் அப்படின்னா, விமானங்களுடைய வரலாற்றில் இது ஒரு முக்கியமான பாகம். ஆரம்ப காலங்களில் இதுதான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. ஏரோ அப்படின்றது காற்று அப்படின்றது பொருள். ஸ்டாட் என்பது ஸ்டாட்டிக் என்பதன் சுருக்கம். ஸ்டாட்டிக் என்பதன் பொருள் என்னென்னா அசையாமல் இருப்பது. ஏரோடைன் என்பது டைனமிக் என்பது சுருக்கம். டைனமிக் என்பது வேகமாக நகர்றது. ஒரு ஏர்கிராஃப்ட் மேலே போகணும் அப்படின்னா அதற்கு தேவையான முக்கியமான ஃபோர்ஸ் லிஃப்ட் எனப்படும், அதை தூக்குற ஃபோர்ஸ். நம்ம பாடியில் இருக்கிற வெயிட்னால கிராவிட்டி நம்மளை பிடிச்சி இழுக்கிறதுனால நம்ம தரையில் இருக்கும். நம்ம இப்போ பறக்கணும் அப்படின்னா நம்ம வெயிட்டோட அதிகமான எதிர் திசையில் இன்னொரு ஃபோர்ஸ் இருக்கணும். இதற்கு ரெண்டு வகை இருக்குது இந்த ஃபோர்ஸ் கிடைக்கிறதுக்கு. ஒன்று, அந்த பொருளுடைய எடை ரொம்பவே கம்மியாக இருந்து இந்த பொருளுடைய அடர்த்தி கம்மியாக இருந்ததுன்னா எப்படி தண்ணியில் ஒரு மரக்கட்டையை தூக்கி போட்டால் மிதக்குதோ அதே மாதிரி காற்றில் ஒரு கம்மியான வெயிட் உள்ள வாயு அடைக்கப்பட்ட ஒரு பலூனை காற்றில் வச்சா அது மேலே போக ஆரம்பிக்குது. அந்த கான்செப்ட் தான் ஏரோ ஸ்டாட். அதாவது கீழே காற்று எதுவும் மோஷன் கிடையாது, பாயன்சி என்ற அடிப்படையில் அது மேலே நோக்கி போகுது. ஏரோ ஸ்டாட்டுகள்லாம் ஓடிப்போயெல்லாம் டேக் ஆஃப் ஆகாது, அப்படியே இருந்த இடத்துலேருந்தே மேலே டேக் ஆஃப் ஆகும். ஏரோஸ்டாட்ல மூன்று வகை இருக்கு, பலூன், அடுத்தது ஏர்ஷிப், மூணாவது ஹைபிரிட். இதுவே ஏரோடைன் பார்த்தீங்கன்னா இதுல ஏரோஃபாயில்னு இருக்கும். வேகமாக நகரும் பொழுது இந்த ஏரோஃபாயில்ல மேலேயும் கீழே பிரஷர் டிஃபரன்ஸ் வரும், லிஃப்ட் கிரியேட் ஆகும். காற்றோடைய சக்தி எதிர் திசையில விமானத்தின் மேல படும்பொழுது விமானம் மேல போக ஆரம்பிக்கும். அதாவது ஃப்ளூயிட் ஃபோர்ஸால நடக்கிறது, அதுதான் ஏரோடைன். ஃபைட்டர் ஜெட், ஏரோப்ளேன், இதெல்லாம் ஏரோடைன். இந்த ஏரோஸ்டாட்டை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஆர்கிமிடிஸ் தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பொருள் பூமியோட புவியீர்ப்பு இசையால் முழுக ஆரம்பிக்கும் பொழுது முழுகிற அந்த பொருள் மேலே ஒரு எதிர் விசை இருக்கும். அந்த பொருள் முழுகிறதுனால இடம்பெயர்கின்ற அந்த திரவத்தோடைய எடை என்னவோ அதே அளவிற்கு அந்த பொருள் மேலே ஒரு ஃபோர்ஸ் வரும். தண்ணியில் ஒரு கல்லை போட்டால் அது முழுகிடுது, ஏன்னா அந்த கல்லால் இடம்பெயர்கின்ற தண்ணீருடைய அளவு கம்மி தான். அதே எடை கொண்ட ஒரு பெரிய மரக்கட்டையை போடும்பொழுது அதனால் இடம்பெயர்கின்ற தண்ணீர் அதிக அளவு இருக்கிறதுனால இந்த மரக்கட்டை மிதக்குது. இப்போ இதுக்கும் ஏரோ ஸ்டாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காற்றும் ஒரு வகையான ஃப்ளூயிட் தான், அதாவது அடர்த்தி கம்மியான ஃப்ளூயிட். இப்போ காற்றோட அடர்த்தியோட நம்ம கம்மியான அடர்த்தியில ஒரு பொருளை வச்சிருந்தா அந்த காற்றுல மிதக்கிற மாதிரி தானே அர்த்தம். அததான் இந்த ஏரோஸ்டாட்ல பண்ணுவாங்க. காற்றை விட கம்மியான அடர்த்தி கொண்ட விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிடம் அப்படின்னா காற்றை விட கம்மியான அடர்த்தி. வெற்றிடத்தை உருவாக்குறது ரொம்பவே கஷ்டம். அப்படி வெற்றிடத்தை உருவாக்குனா அதை கொண்டுள்ள கண்டெய்னருடைய உறுதித்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கணும், அதனால அதோடைய எடை கூட ஆரம்பிச்சிடும். அதனால வெற்றிடம் அவ்வளவு எளிதில்லை. இருந்தாலுமே அந்த காலத்தில் வெற்றிடங்களை வைத்து ஒரு கப்பலை பறக்க விட முடியும் அப்படின்றதெல்லாம் கற்பனை பண்ணி பார்த்துருக்காங்க. சரி, வெற்றிடத்திற்கு மாற்றாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று அப்படிங்கிற நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் கலந்த ஒரு கலவை.
ஒரு ஆப்ஷன் என்னன்னா, கம்மியான எடை கொண்ட ஒரு வாயுவை அடைச்சு வச்சிருந்தா அதோடைய அடர்த்தி கம்மியா இருக்கும். அப்படின்னும் போது அதற்கான வாயுகளாக அந்த காலத்துல பயன்படுத்தியது ஹைட்ரஜன், ஹீலியம் போன்ற வாயுகள். ஹைட்ரஜனும் ஹீலியமும் எளிதாக உற்பத்தி செய்ய முடியும், அதனால அதை பயன்படுத்துறாங்க. இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு, எந்த ஒரு பொருளுடைய அடர்த்தி தன்மையை குறைக்கணும் அப்படின்னா அந்த பொருளை அந்த வெப்பமடைய செய்தா அந்த பொருள் விரிவடையும். அதனாலதான் இந்த ஹாட் ஏர் பலூன்கள்ல அடிக்கடி நெருப்ப அந்த பலூன்குள்ள விடுவாங்க. அப்படின்னும் போது பலூன்குள்ள இருக்கிற அந்த காற்று விரிவடைஞ்சு அதோடைய அடர்த்தி தன்மை குறையும், இந்த பலூன் மேல போகும். இதைதான் ஹாட் ஏர் பலூன்னு சொல்லுவாங்க. பறக்கணுன்ற ஆசை அந்த காலத்திலிருந்து மனிதனுக்கு இருந்தது. மனிதர்கள் பல வகையாக பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. சைனாக்காரங்க ஒரு போறப்போ எதிரி படைகள் எங்கிருந்து வராங்கன்றதெல்லாம் பாக்கிறதுக்காக ரொம்பவே கொடுமையா ஒரு பட்டத்துல மனிதனை கட்டி பறக்க விடுறதெல்லாம் பாத்திருக்காங்க. அதனால யார் உலகத்தில் முதல்ல பறந்தாங்க அப்படிங்கறத நம்மளால சொல்லவே முடியாது. மனிதன் முதல் முதல்ல சேஃபா பறந்து டேக் ஆஃப் ஆகி லேண்ட் ஆனது காற்றடைத்த பலூன்கள் பயன்படுத்தி தான். மனிதன் ஒரு கூடையில உட்காந்து மேல போயிட்டு கீழே இறங்கி வந்தான். பல பேர் லைட்டர் தன் ஏர் வாகனங்களுக்கான பல டிசைன்களை செஞ்சிருக்காங்க. கப்பல்களையே பார்த்த மனிதர்கள் பறக்கிற கப்பல்களை செய்யணும் அப்படின்ற மாதிரி பலூன்கள் கட்டிய கப்பல்கள் போன்று வடிவங்கள் எல்லாம் யோசிச்சு வச்சாங்க. ஆனா அன்னைக்கு இருந்த டெக்னாலஜி, அன்னைக்கு இருந்த பொருட்கள் எல்லாம் வச்சு எதையும் செய்ய முடியல. 18 நூற்றாண்டின் நடுவுல தான் நிறைய பேருக்கு ஹாட் ஏர் பலூன்கள் செய்யக்கூடிய அளவுக்கு பொருட்கள் எல்லாம் கிடைச்சது. அந்த பலூன்களுக்குள்ள கீழே நெருப்பம் ஒட்டி அதோட இருந்து வருகின்ற புகைகளை ஃபில் பண்றதுனால பலூன்கள் மேல பல மீட்டர் அளவுக்கு உயரத்துல போயிட்டு கீழே இறங்குற மாதிரி எல்லாம் செஞ்சாங்க. பேப்பர் நெருப்பு என்ன ஆயிருக்கும்னு உங்களுக்கே தெரியும். இதுல பல பிரச்சனைகள் வந்தது. இதுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை இம்ப்ரூவ் பண்ணி ஹைட்டா போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பல வகையான லிப்டிங் கேசஸ்களை ஆரம்பத்துல பயன்படுத்துறாங்க. நீராவியை பயன்படுத்துறாங்க, அதுக்கப்புறம் கோல் கேஸ் அந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துறாங்க. இருக்கிறதுலே லைட்டஸ்ட் கேஸ் எதுன்னா ஹைட்ரஜன் தான். பல பேர் ஹைட்ரஜன்களை ஃபில் பண்ணப்பட்ட பலூன்களை ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. இவ்வாறு பலூன்கள் எடுத்து செல்லக்கூடிய எடை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. பல பேர் பல சாதனைகள் செய்யற மாதிரி ஒரு இடத்துல இருந்து ரொம்ப தூரமான இடத்திற்கு பலூன்கள்லயே பறக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பலூன் திருவிழாக்களில் இன்றளவும் இந்த ஹாட் ஏர் பலூன்கள் பறக்க விடப்படுகின்றன. பலூன்களில் அட்டாச் பண்ணப்பட்ட ரேடியோ சாண்டே அப்படின்ற கருவி வெதர் மானிட்டரிங்க்கு பயன்படுத்துவாங்க. அதாவது அந்த இடத்துல தட்பவெப்ப சூழ்நிலை எல்லாம் எப்படி இருக்குன்றத பார்ப்பதற்காக இந்த மாதிரி ஹைட்ரஜன் பலூன்களையோ ஹீலியம் பலூன்களிலோ மின்னணு சாதனங்களை கட்டி ஒரு உயரத்திற்கு அனுப்புவாங்க. அங்க இருக்கிற அளவுகள் எல்லாம் அது பதிவு செஞ்சு ரேடியோ அலைவரிசையின் மூலம் கீழே இருக்கிற கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு அனுப்பும். வளிமண்டலத்தின் மேல் பகுதியை ஆராய்ச்சி செய்யறதுக்காக ஹீலியம் வெதர் பலூன்களை பயன்படுத்துகிறாங்க. இது கிட்டத்தட்ட 30-50 கிலோமீட்டர் உயரத்திற்கு போகக்கூடும். அதுல இருந்து எல்லாம் கூட மனிதர்கள் குதிச்சு சாகசம் எல்லாம் பண்ணிருக்காங்க. பலூன்களை டெதரிங் எனப்படும், அதை கட்டியும் வைக்கலாம், இல்ல அது ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங், அதாவது கயிறு அவிர்க்கப்பட்ட பலூன் எப்படி காற்றுல எந்த திசைக்கு வேணா போதோ அந்த மாதிரியும் இருக்கலாம். ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த பலூன்களை ஸ்டியரிங் பண்ண முடியாது, அதாவது காற்றடிக்கிற டைரக்ஷன்ல அது போக ஆரம்பிக்கும். அப்படின்னும் போது நம்ம எங்க போகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு அது போகாது. ஏன்னா இந்த பலூன்ல வந்து கண்ட்ரோலிங் மெக்கானிசம் எல்லாம் கிடையாது. ஸ்டீவ் ஃபாசட் என்பவர் 2002 ஹீலியம் பலூன் மற்றும் ஹாட் ஏர் பலூன் இரண்டையும் சேர்த்து ஒரு வடிவமைப்புல உலகத்தையே ஒரு பலூன்ல சுத்தி வந்திருக்காரு. நீங்க யோசிச்சு பாருங்க, பலூன்கள் பக்கவாட்டுல நம்மளால ஸ்டியரிங் எல்லாம் பண்ண முடியாது, அதாவது இந்த டைரக்ஷன்ல போன்லாம் சொல்ல முடியாது. அப்படி இருந்துமே இவர் உலகத்தை சுத்தி வந்திருக்கார். இவர் எப்படி அவருடைய பாதையில உலகத்தை சுத்தி வந்தார் அப்படிங்கறத நீங்க கெஸ் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இதை எக்ஸ்பிளைன் பண்றோம். இப்ப பலூன்கள்ல ஒரு ஸ்டியரிங் கொடுக்கணும் அப்படின்னா அதுல வந்து உந்து விசைக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கணும், டைரக்ஷன் சேஞ்ச் பண்றதுக்கு ஒன்னு ஏதாவது இருக்கணும். அதனால ஏர்ஷிப்ன்ற ஒரு வடிவத்துல கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ஆரம்ப காலங்கள்ல ஸ்டீம் ப்ரொப்பல்லர்களை வச்சு இல்ல கம்ப்ரஸ்ட் ஏர் போன்றவற்றை எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. நம்மளுடைய மொபட் இன்ஜின்கள் அளவுக்கு ஹார்ஸ் பவர் கொண்ட சின்ன இன்ஜின்களை வைத்து 19 நடுவுல எல்லாம் பல ஏர்ஷிப்புகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஏர்ஷிப்போட சைஸ் ரொம்ப பெருசாக ஆரம்பிச்சது. அதே மாதிரி இந்த இன்ஜின்களோட சைஸும் பெருசாக ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல 100,000+ அமர்ந்து செல்லக்கூடிய பெரிய பெரிய ஏர்ஷிப்புகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. எல்லாத்துலயும் ஹைட்ரஜனை ஃபில் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த ஹைட்ரஜன்ல ஒரு பெரிய ஆபத்து இருக்கு, ஒரு சின்ன நெருப்பு துளி பட்டதுனாலும் அது வெடிச்சு சிதறிடும். பல கம்பெனிகள் பல ஏர்ஷிப்புகளை
செஞ்சாங்க. அதுல ரொம்பவே ஃபேமஸ் ஆனது இந்த ஜெர்மன் கம்பெனிகள் செஞ்ச ஜெப்லின்ற இந்த ஏர்ஷிப்புகள். ரொம்பவே பெருசு, ரொம்ப லக்ஸூரியஸ், டைட்டானிக் மாதிரி ரொம்ப பந்தா காமிக்கிற ஏர்ஷிப்புகளா இருந்தது. ஒரு ஜெப்லின் நியூயார்க் நகரத்துல வெடிச்சு சதறிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஏர்ஷிப்பை கண்டாலே எல்லாருக்கும் பயம் வர ஆரம்பிச்சது. ஏர்ஷிப்போடைய காலம் முடிய ஆரம்பிச்சது. ஏன்னா ஹெவியர் தன் ஏர்கிராப்டுகளுடைய ஆதிக்கம் அதிகமாக ஆரம்பிச்சது. அதோடைய வேகம், அதோடைய டெக்னாலஜி எல்லாம் முன்னேற ஆரம்பிச்சது. ஏர்ஷிப்புகள் பக்கவாட்டில எல்லாம் அதிகமான வேகத்துல போகாது. இருக்கிறதுலே வேகமான ஏர்ஷிப் 130 km/h வேகத்துல தான் போயிருக்கு. காரணம் என்னன்னா, இதோட சைஸ் பெருசா இருக்கிறதுனால காற்றில் ஏற்படும் உராய்வு அதிகமாக இருப்பதால டிராக் அதிகமாக இருக்கும். காற்று அடிக்காத இருந்ததுன்னா ஸ்டேபிளா ஒரே இடத்துல இறங்கும், இல்லைன்னா அதை வந்து கட்டி இழுக்கிறதுக்குன்னு ஒரு மோர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் பிரத்யேக அமைப்பு தேவைப்படும். இந்த ஏர்ஷிப்புகளும் மூன்று வகை இருக்கு. நான் ரிஜிட் அப்படின்னா உறுதித்தன்மையற்ற நான் ரிஜிட் ஏர்ஷிப்புகள். பெரிய பலூன்களுக்கு ஒரு உறுதித்தன்மை இல்லாம காற்றடைத்த பைகளாக இருந்ததுன்னா அதை பிளிம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. செமி ரிஜிட் ஏர்ஷிப்புகள், அதாவது உள்ள அதற்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கற அமைப்புகள்லாம் வச்சு செய்யறது செமி ரிஜிட். முழுவதுமாக கம்பிகளை வைத்து ஒரு சிலிண்டர் மாதிரி செஞ்சு அது மேல மெம்பரைனோ ஒரு துணியையோ பலூன் மாதிரி செய்யறது தான் ரிஜிட் ஏர்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஏரோஸ்டாட்ல ஏரோடைனுடைய செயல்பாடையும் சேர்த்து பயன்படுத்துறது தான் ஹைபிரிட் ஏரோஸ்டாட். ஏரோஸ்டாட் வெறும் பாயன்சியில மட்டுமே பறக்கிற ஒரு கருவியா இருக்கும். இந்த ஹைபிரிட் ஏரோஸ்டாட்ல ஏரோடைனமிக் லிப்ட் வர்றதற்காக பல வகையான மெக்கானிசம் பயன்படுத்துவாங்க. பல வகையான எக்ஸ்பிரிமெண்டல் சிஸ்டங்களை செஞ்சு பார்த்துருக்காங்க. ஆரம்ப காலங்கள்ல இந்த ஏர் பலூன்களை பயன்படுத்தி மேலேருந்து குட்டி குட்டி பாம்களை போடுறதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இது ரொம்ப ஸ்லோவா போறதுனால கீழே இருக்கிற பெரிய கன்களால இந்த ஏர்ஷிப்புகளை ஈஸியா சுற்ற முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல இதோடைய மிலிட்டரி பயன்பாடு ரொம்பவே கம்மியா இருந்தது. டிரான்ஸ்போர்டேஷனுக்கு, உளவு பார்க்கறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க. இயர்லி வார்னிங் சிஸ்டம் பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பல நாடுகள் இப்போ ஏர்ஷிப்புகளை இயர்லி வார்னிங் சிஸ்டத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏர்ஷிப்புகளை ஒரு இடத்துல பறக்க விட்டு அதை தரையில கட்டி அந்த ஏர்ஷிப்புகளில் உள்ள ரேடார்களை வைத்து எங்கே இருந்து ஏரோப்ளேன் வருது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு இயர்லி வார்னிங் சிஸ்டத்தை ரொம்ப ஹைட்ல வச்சிருக்காங்க. நீங்க தரையில ஒரு ரேடார் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க யோசிச்சுக்கோங்க, பூமி ஒரு மாதிரி கர்வ்டான சர்ஃபேஸ் அப்படின்னும் பொழுது அதோடைய ஹாரிசன் என்பது ரொம்ப பக்கத்துல தான் இருக்கும். ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா பூமி கர்வ்டா இருக்கிறதுனால அது எளிதாக தெரியாது. அதே மேல போக போக கம்மியான பவர் உள்ள ரேடாரை வச்சு நிறைய தூரத்தை உங்களால பார்க்க முடியும். நம்ம நேத்ரா மற்றும் நம்மளுடைய போக்லான் அவாக்ஸ் எல்லாம் எப்ப தேவையோ அப்பதான் பறந்துட்டு இருக்க முடியும். அதை கண்டினியூஸா பறந்துட்டு இருக்கிறதுதான் நம்மளுக்கு செலவு ரொம்ப அதிகமாகும். ஆனா இந்த ஏரோஸ்டாட்டுகள் எல்லாம் 24/7 வானத்துல இருக்கலாம். சின்ன சின்ன ட்ரோன்கள் வந்தா கூட எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணிட்டு இருக்கலாம். இந்தியாவோட டிஆர்டிஓவும் இந்த வகை ப்ராஜெக்ட செஞ்சுட்டு வராங்க. அந்த ஏர்ஷிப்புக்கு பேர் அக்ஷதீப் மீடியம் கிளாஸ் ஏரோஸ்டாட். 200 kg அளவுக்கு பேலோட எடுத்துட்டு 1 km ஹைட்டுக்கு போற அளவுக்கு இதை டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. கம்யூனிகேஷன் ரிலே பண்றதுக்கும் மற்றும் உளவு பார்க்கறதுக்கு போன்ற பல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். இயற்கை பேரழிவின் போது இதை வச்சு ஒரு டெம்பரரி மொபைல் டவர்கள் அல்லது ஜியோ ஸ்டேஷனரி பலூன்களாக செய்து ஒரு லோ காஸ்ட் சேட்டலைட் மாதிரி செய்யலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஐடியா கொடுத்துருக்காங்க. மற்ற கிரகங்கள்ல வளிமண்டலம் இருந்ததுன்னா அதுல குடிபெயர்றதற்கோ இல்ல அதுல செயற்கை கோள்கள், விமானங்கள் போன்றவற்றுக்கெல்லாம் இந்த ஏரோஸ்டாட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நாசா பல வகையான ஆராய்ச்சிகள்ல ஈடுபட்டு வராங்க. வெள்ளி கிரகம் அதாவது வீனஸ்ல மனிதர்கள் தங்கறதுக்கு இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் சிட்டி, அதாவது காற்று அடைக்கப்பட்ட மிகப்பெரிய பலூன்கள் மேல நகரங்களை கட்டி வாழலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பல நகரங்களுக்கு மேல இந்த ட்ரோன் வீடியோக்கள் பார்த்துருப்போம். யோசிச்சு பாருங்க, நம்மளும் இந்த ஹாட் ஏர் பலூன்கள்ல இந்த மாதிரி அதுல இருக்கிற அந்த காண்டோலா எனப்படும் அந்த பக்கத்துல உட்காந்துட்டு போனோம் அப்படின்னா என்ன மாதிரி வியூ தமிழகத்தில் உள்ள நகரங்கள் மேல நம்ம பறந்தோம்னா கிடைக்கும்னு அப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது தமிழகத்திற்கு வந்தா நல்லா இருக்குமா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நாங்க ஏரோ டைன்களை பத்தி பேச ஆரம்பிக்க போறோம். இந்த ஏரோ டைன்களுடைய கடைசி கட்டம் தான் இந்த 6வது தலைமுறை போர் விமானங்கள். நாங்க தெளிவா ஃபுல் டீடைல்ஸ் கொடுக்க போறோம். வேற யாரும் கொடுக்காத அளவுக்கு நாங்க கொடுக்க போறோம். எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ்ல இங்க நாங்க போடுற வீடியோக்களை விட அதிகமான அளவு பல சுவாரஸ்ய தகவல்களை நாங்க வழங்கிட்டு இருக்கோம். அந்த ஃபேஸ்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.
சப்மரைன், மிசைல்ஸ், ஷிப்ஸ் என்று பல பிளேலிஸ்டுகளாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இதை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கும் அது ஒரு ஊக்கம் அளிக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.